எல்லோருக்கும் வணக்கம். வழக்கமாக சொல்கிறதான், எனக்கு மேடையில் பேச தெரியாது. என்னுடைய வாழ்த்துக்கள் உதயநிதி அவர்களுக்கும் ரவிக்குமார் சாருக்கும். ரவிக்குமார் சாருக்கெலாம் எனக்கு வாழ்த்த வயசு இல்லை, அனுபவம் இல்லை. ஸோ இந்த படம் வெற்றி படமாக அமையணும், வாழ்த்துக்கள். கடைசியாக என்னுடைய நண்பர் சூர்யாஜி, என்னுடைய எல்லா படங்களும் பார்த்துட்டு எனக்கு அவர் ஃபோன் பண்ணிடுவார், படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. என்னுடைய சுப்பிரமணியபுரமும் சரி, பசங்களும் சரி, நாடோடிகளும் சரி, ஸோ எல்லா படமும் பார்த்துட்டு சொல்லுவார். அதாவது முத வாழ்த்துறதுக்கு மனசு வேணும், இன்றைக்கு மருத்துவர்களை மாறுத்துறதுக்கு மனசு வேணும். ஒன்று, நமக்கு எதிர்த்தாப்பில் இருக்கவங்கள என்னைக்கு நம்ம மனசார வாழ்த்துறோமோ, அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அன்னைக்கே ஆண்டவன் நம்மளை நல்லா வச்சுருப்பான். முத அதை நம்ம நினைக்கணும். ஸோ அதுதான் சூர்யாவோட வெற்றி, அவருடைய வெற்றி அதுவாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா எந்த ஈகோவும் கிடையாது, நானும் நடிச்சிருக்கேன். ஸோ அந்த எந்த ஈகோவும் இல்லாமல் அவர் அந்த பழகிறதும் அந்த வாழ்த்துறதும் தான் அவர் ஒரு வெற்றி பாதையாக அமைக்குது. மேலும் மேலும் அவர் வெற்றிகள் வந்து சேரும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றியாக அமையும் என்ற நம்பிக்கையில் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.